நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இது ஒரு கதையை நினைச்சுங்க, இதை எப்படி முடிப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த ரூட்லயே நாங்களும் போறோம். நீங்க பெரிய மர்ம கதாசிரியராச்சே, உங்களுக்கு தெரியாதா? எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். மிஸ்டர் ஜாகு, கொலை நடந்த ரூம்ல அந்த ஐயாவும் அம்மாவும் இருக்கிறாங்களா? அவங்க அன்னைக்கே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிருக்கணும். இந்த கொலையை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கருவியா பயன்பட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம்ல கொலை நடந்து அரை மணி நேரத்துல மறைக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஹோட்டல் முதலாளிக்கு மேனேஜருக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு. இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. கண்டிப்பா கொலகாரன் ஹோட்டலுக்கு சம்பந்தப்பட்டவன் தான். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொலையே நடக்காத இந்த இடத்துல கொலை நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய உருவாக்குறீங்க. போலீஸ்காரங்க இங்க விசாரிக்க வருவாங்க. நடக்காத கொலையை பத்தி துப்பு தொலைக்கும் போது நடந்த கொலையை பத்தி துப்பு கிடைக்கும் இல்லையா? கொலையே நடக்காம நடந்த மாதிரி எப்படி செயற்கையா உருவாக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குது. டம்மி துப்பாக்கி ஒண்ணு வாங்குங்க. நடு ராத்திரி 12 மணிக்கு ஆகாசத்தை பார்த்து டுமில் 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 100 தடவை சுடுங்க. அடி ஆத்தா, சுடுறதா? ஐயோ, அந்த சொல்லி எல்லாம் நமக்கு வேண்டாமே சார். இதனால என்ன சார் நன்மை? சொல்றேன், 100 தடவை சுட்டுட்டு ஐயோ அப்பா கொலை கொலைன்னு சத்தம் போடுங்க. போலீஸ் வருவாங்க, இந்த ஹோட்டல தலைகீழ செக்கப் பண்ணிடுவாங்க. குட்டைய கொலைப்பிடுங்க, போலீஸ் வலையில மீன் மாட்டிக்கிட்டோம். டம்மி துப்பாக்கிக்கு எங்க போறது? ஏமா, இதுக்காக இப்ப நான் ஒரு துப்பாய் கடை வைக்க முடியுமா? ஐடியா தான் கொடுக்கலாம், மத்தெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். நாங்க எப்படியா ட்ரை பண்றோம். வாங்க 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 வாங்க. ஏமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் ஏன்ட்டு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். நீ செய்யறியா? உண்மையா? ஆமா. ஒரு டம்மி துப்பாக்கி வேணும். அவ்வளவுதானே? நான் தர்றேன். இனிதே நீ தரியா? உங்ககிட்ட இருக்கா? என்னப்பா அது? நிஜம் துப்பாக்கி மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியும், ஆனா டம்மி துப்பாக்கி தான். சரி சரி, இந்தா நீ கேட்ட 100 ரூபாய். இந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்தேன்னு யாருக்கிட்டையும் மூச்சு கட்டாது. என்ன பெரிய சுரண்டு குண்டு சத்தத்துக்காக எழுந்திருக்கிற கதவை? வேண்டாம் சார், அன்னைக்கு பட்ட உதவி போதும் எனக்கு. நீ கதவை விட்டாம வரக்கூடாது. இங்க இருக்கிற எந்த தடையும் மிஸ் ஆக கூடாது. எல்லாரும் உள்ளார போய் செக்அப் பண்ணுங்க. ஜோசியரியா, ஜோசியரியா, போயிட்டீங்களா போயிட்டீங்களா? இந்த குடிமைக்காரன் சொன்னவனே இன்னும் 10 நாள்ல உங்களுக்கு பால் ஊத்த போறாங்கன்னு, அதே மாதிரி பொட்டுன்னு போயிட்டீங்களே. இன்னும் 30,000 ரூபாய் சேர்த்தா முழுசா 100,000 ரூபாய் ஆகும்னு 70,000 ரூபாய் வச்சுட்டு சொன்னீங்களே. அட பாவி, ஊர்ல இருக்கிற கைரேகை எல்லாம் பாத்தியே, உங்கைய பாத்துருக்க கூடாதா? 70,000 லட்சம் நீ எதை சொன்ன?
ஜோசியர் கைரேக பார்த்து சம்பாதிச்சது 70,000 ரூபாய். ஆனா ஒரு பையில போட்டு நானும் அவரும் தான் மறைச்சு வச்சோம். எங்க வச்ச? உள்ளதா இருக்கு. இந்த குடிமிக்கார ஐயா தானே பணத்துக்கார ஜோசியரை கொலை செஞ்சிருக்கணும். அப்படியா? ஏற்கனவே இந்த பணத்தை திருடிட்டு ஒரு நாள் ஓட பார்த்தான். சீக்கிரமா விசாரி ஓடிட போறான். All right, நடங்க. ஐயா, எங்க கூப்பிட்டியா? Follow me, follow me. ஐயா, போலீஸ் காரங்க, அந்த சோசியருக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லையா? எங்களை ஏன் தோடிக்கிய? அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, அவருடைய 70,000 ரூபாய் காணாம். அதே மறுவாதியா பேசலாமா? ஊராந்துட்டு காசுபடுத்த பரம்பரையில வந்தவன் இல்ல நானு. நான் ஏன் ஊராந்துட்டு எடுக்கணும்? அந்த மணிப்பாசல ஏதோ மந்திரம் இருக்கலாம். அந்த மணிப்பாச பார்த்த உடனே யாரா இருந்தாலும் பயந்து நமக்கு மரியாதை கொடுக்காம பாத்தியா? ஐயா, நெசந்தா மேல் வெஞ்சியில ஒரு மனுஷன் படுத்திருந்தாரு, அவரு தான் இருக்கும் நினைக்கேன். அழகா இருந்தது, பணம் கடையில எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐயாவுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. ஐயாவுக்கு சுண்டுவாதம் நினைக்கேன். அப்ப பக்கத்துல நிக்காதே, சுண்டுவாதம் உங்களுக்கு வந்துருச்சு. எழுந்துருங்கோ, குதிஞ்சோ, குதிஞ்சோ, கட்டில செக் பண்ணு. கிடக்காருங்க, என் மூட்டை அங்க இல்ல இருக்கு. கேவலம் படத்துக்காக ஒரு கொலையே படிச்சியடா? ஐயா, சத்தியமா இது கொலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் இல்ல, பரிசு சீட்ல வந்தது. என்னடா ஆதாரம்? எனக்கு ஒரு ரசீதை கொடுத்தாலுமே வேண்டாம்னு கிழிச்சு போட்டு விட்டேன். அது நிஜமா பொய்யான்னு தெரியற வரைக்கும் யுவார் அண்டர் ஆர். உங்க ரெண்டு பேரையும் நான் கைது பண்ணியிருக்கிறேன். கைது? பட்டணத்துக்கு புறப்பட்ட நேரம் சரியில்லை. என் புருஷன் தீபாவளிக்கு பொட்டு வடி வடிக்கவே பயப்படுவாங்களே, அவ்வளவு துப்பாக்கியால சுட்டான்னு சொல்றாங்களே. ஐயா, இது நல்லா இருக்கா? நியாயமா இருக்கா? ஏ தாய், என்ன இது? எங்களை சம்பந்தம் இல்லாம எடுத்துக்கிட்டு போறாங்களே, பாத்துக்கிட்டு நிக்கிய. நான் சொல்லுமா தாயி? ஷட்டப்பு, 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 கான்ஸ்டேபிள், இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல ஏத்தி கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ. நான் உண்மை சொல்லிடுறேன் சார், நீதான் சத்தியமா அந்த ஜோசியை நான் கொலைப்படல சார், நான் கொலையோ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஜோசியரை கொன்னது இந்த சமையல்காரன் தான். காலையில யாரும் இல்லாத நேரத்துல உன்னை தீர்த்து கட்டுறேன்னு அந்த ஜோசியர்கிட்ட சவால் விட்டான் சார். நீ கூட ஜோசியிட்ட போய் நெஞ்சு மூணு மூணு பாயும் சொன்னியா? செய்யறதை செஞ்சு போட்டு ஏமாற சொல்றியா? தபா, இதெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. பாத்தீங்களா, பாத்தீங்களா, உங்க முன்னாடியே என்ன படிக்கிறதுக்காக? இது ஒரு காரே கதாசிரியர், இவர்கிட்ட போய் யோஜனை கேட்டோம். இவர் யோஜனை பிரகாரம் ஒரு டம்மி துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஆகாயத்தை நோக்கி மூணு வாட்டி சுட்டோம். ஆமா சார். ஏ சார், டம்மி துப்பாக்கியில சுட்டா யாராவது சாவாங்களா? கரெக்ட் பாயிண்ட். டம்மி துப்பாக்கியா? ஆமா சார், ஆமா சார். டம்மி துப்பாக்கி எங்க? ஐயோ, இவ அதை தூக்கி எழுந்துட்டாலே. நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இந்த துப்பாக்கி வந்து தொப்புனு விழுந்து எடுத்து வந்துட்டேன். இந்தா சார். கான்ஸ்டேபிள். எஸ் சார். ஏமா, நீ இந்த ரிவால்வர்ல தான் சுட்டியா? ஆமா சார், இதே ரிவால்வர் தான் சார். இது நிஜ ரிவால்வர் ஆச்சே. கொடுமை! அந்த டம்மி துப்பாக்கி இந்த ஒண்ணுமே தெரியாது.
நீதான் துப்பாக்கி கொடுத்த. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த அம்மா பொய் சொல்றாங்க. ஷட் அப் ஷட் அப் ஷட் அப். மிஸ் தியாகு, துப்பாக்கியில் இருக்கிற குண்டு ஜோசியர் உடையிருந்தா உங்க வொய் தப்பவே முடியாது. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வாக்குமூலம் கொடுங்க. விசாரணை முடியற வரைக்கும் சந்தேகப்பட்டவங்களை எல்லாம் லாக்கப்பட வச்சிருப்போம். கான்ஸ்டேபிள் என்னங்க நீதான் சொன்ன வாழ்க்கையில திருள்ளு விடும்னு? சுமத்தி நல்லா வசமா மாட்டிக்கிட்டான், நிச்சயமா கேஸ்ல இருந்து தப்பவே முடியாது. நீதிமன்றத்தில் அவளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் ஆல்பர்ட் நீயும் துரையும் ரெட்டி நம்ம பங்களாவை கூட்டிட்டு போங்க. அவன் வாயை திறந்து ஏதாவது வளரனானா அது நமக்கு சாபத்தா முடியும். இப்ப மட்டும் பெரிய மாளிகைகள் இருக்கதான் நினைப்பா? பேசாம கம்பி அண்ணிக்கிட்டு கப்பு சிப்பு கடை இல்ல போலீஸ்கார வந்தாங்க முட்டிக்கு முட்டி தட்டிடுவானுங்க. அனாவசியமா சத்தம் போட்டு எப்ப என் கூட கெடுக்கறீங்க? யாராவது ஒரு பேப்பரை கொடுங்க, இங்க ஒரு கதை எழுதிடுறேன். அருமையான பிளாட் கிடைச்சிருக்கு. ஒழுங்கா ஊருக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஏயா பெட்டுக்குள்ள வச்சே? நான் அப்பே சொன்னேன் அலமாரிக்குள்ள வைக்கலாம்னு. இதோ நிக்கல, இவதான் பெட்டுக்குள்ள வைக்கலாம்னு. இதுக்குத்தான் பெரியவ சொன்னாவே பொட்டச்சி பேச்ச கேட்காதேன்னு. எழவது இப்பத்தான எல்லாருக்கும் புரியுது. ஐயா சீக்கிரமா எங்களை வெளியே விட்டுருங்க, உள்ள ஒரே அடியா கொசு கடிக்கி. கொசு கடிக்கி? இப்ப நீங்க வாங்கும், நான் சொல்றப்ப வாங்கும். எங்க பணம் கேட்டு முடிக்கிறது திருப்பி கொடுக்கறோம் வாங்கும். அது வரைக்கும் எங்க பணத்தை வட்டி குடிவிடும். சட்டப்பு சட்டப்பு. எனக்கு கோபம் வரும், கோபம் வரும், கோபம் வரும். ரொம்ப தேங்க்ஸ். எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சு நான் நிர்மலாதிங்கிற ஒத்துக்கிட்டீங்க. நீங்க எப்பாவது எங்க ஊருக்கு வந்தா எங்க வீட்டுல விழுந்து சாப்பிட்டுதான் போகணும். மிஸ்டர் தியாகு நீங்க போலாம். கான்ஸ்டேபிள் கதவு போட்டு. ஒரே மாதிரி இவங்க தான் உண்மையான கொலையாளிகள் முடிவு பண்ணிட்டோம். சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு என் மனைவி நீங்க குற்றவாளி நினைக்கிறீங்க? உண்மையா சொல்றேன், இந்த கொலை அதை செய்யல. சாரி, இனிமே நீங்க ஏங்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல, கோர்ட்ல தான் பேசணும். நீங்க போலாம். நீ ஷூட் பண்ணதுக்கும் போலீஸ்காரன் வந்ததுக்கும் இடையில உள்ள நேரத்துல தான் யாரோ திட்டமிட்டு ஜோசியரை கொண்டிருக்காங்க. ஏன் கொண்டாங்க? கொலையாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சோம். நிச்சயமா காப்பாற்றுறேன். தைரியமா என்னங்க நீங்க
கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, என்கிட்ட சரியாவே பேசறதில்ல. ஆமா, அந்த சந்திரனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? புளியா இருந்த நீங்க இப்படி போனியா மாறுறதுக்கு என்னங்க காரணம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? சும்மா சமாளிக்காதீங்க. உங்ககிட்ட நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்த சந்திரன் இப்ப உங்களையே மிரட்டுறான். நீங்களும் அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மனசு சரியில்ல. நம்ம நாளைக்கு பேசலாம். உங்களுக்கு மனசும் தெரியல புத்தியும் தெரியல, ஏங்க அப்படி? அது ஓரடி இல்ல ஏரடி. கப்பல் இந்தியா விட்டே போயிடுவோம். இங்கேயே கிடந்து நீங்க தான் நோயாளியை படுத்துக்கிறதீங்க. அந்த சந்திரன் தான் எங்களுக்கு பணம் கொடுத்து நடிக்க சொன்னா. சந்திரனோட வீடு எங்க இருக்கு? அவருக்கு வீடு இருக்கு நமக்கு தெரியாதுங்க. சைதாப்பேட்டை திருப்பி கடையில திருப்பி ரெட்டிக்கு ஒரு சங்கரா இருக்கு, அங்க வச்சுதான். அவங்க